வணக்கம். செல்வகுமாரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் காற்று பகுதிகளுக்கான வானிலை அறிவறிக்கை 2023 செப்டம்பர் 13 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம். வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் நிலப்பகுதியிலையும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடிக்கிறது. இவை இரண்டும் ஒன்றிணைந்து தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி நாளை 14ஆம் தேதி அடுத்த நாள் 15ஆம் தேதி வாக்கில் ஒடிசா சத்தீஸ்கர் வழியாக வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவை ஒட்டிய பகுதி வழியாக அது மகாராஷ்டிரா மத்திய பிரதேச பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இது மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 20, 21ஆம் தேதி 22ஆம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் இறங்கி பயணிக்கும். ஆகவே வரக்கூடிய நாட்களில் இது உள்ளே நுழைய போகிற காரணத்தினாலும் வங்கக்கடலில் ஒடிசா கடலோரம் மெல்ல தீவிரமடைய போகிற காரணத்தினாலும் தீவிரமடைந்து உள்ளே போக போகிற காரணத்தினாலும் தென்மேற்கு பருவமழை கடந்த சில நாட்களுக்கு முன்பு தீவிரமடைந்திருந்தாலும் நேற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் இன்றிலிருந்து மீண்டும் தீவிரமடையும். குறைந்தபட்சம் மிதமான அல்லது லேசான மழை பொழிவாவது கொடுக்கும் பாலக்காட்டு கணவாய் பகுதி. மற்றும் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பொழிவு கொடுத்துருக்கோம். நீலகிரியோட உதகமண்டலம் மற்றும் குன்னூர் பகுதிகளில் கூட நேற்று இரவு நல்ல மழை பொழிவை கொடுத்துருக்கோம். இப்படிப்பட்ட மழைப்பிடிப்பு திடீர் திடீரென்று ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆகவே இன்றைக்கு முதல் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து எல்லா நாட்களுமே ஆங்காங்கே ஒரு நாள் தெற்கு கேரளா, ஒரு நாள் மத்திய கேரளா, ஒரு நாள் வடக்கு கேரளா, ஒரு நாள் தெற்கு கர்நாடகா, ஒரு நாளைக்கு பரவலாக சீரான சாரல் மழை என்று வாரி மாறி மழைப்பிடிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கும். வரக்கூடிய 16, 17, 18 தேதிக்கு மேலே அதாவது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் வெப்பசலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை பொழியே இருக்கிறது. புரட்டாசி வந்தால் காற்று பகுதிக்கும் மழை பொழிவு கிடைக்கும் என்று நாம் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கிறோம். அதன் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக மழை பொழிவு அதிகரித்து காற்று பகுதிக்கு 20ஆம் தேதி 22ஆம் தேதி 23, 24 என்று இந்த மாத இறுதியெல்லாம் அதே போல் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை நீடிக்கப் போகிற காரணத்தினால கண்டிப்பாக காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்கும். உடனடியாக அணைகளை நிரப்பாவிட்டாலும் உங்களுக்கு உங்கள் விளைநிலங்களுக்கு அக தென்னையோ அல்லது பிற சாகுபடி பயிர்களுக்கோ போதுமான மழை பொழிவு கண்டிப்பாக கிடைக்கும். அணைகளுக்கும் மெல்ல மட்டத்தை உயர்த்தும் அளவிற்கு நீர்வரத்தை கொடுக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு லேசாக மிதமாக சற்று கனமாக இம்மாத இறுதியிலிருந்து தொடங்கி இம்மாத 18ஆம் தேதிக்கு மேல் படிப்படியாக அதிகரித்து தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி தமிழ்நாட்டில் காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் தென்மேற்கு பருவமழை காற்று சுழற்சியுடன் இணைந்த மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டுமொத்த கர்நாடகா அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கணவாய் பகுதிகளுக்கு காற்று பகுதிகளுக்கு அதே போல் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் காற்று பகுதி தான் அது. அது காற்று பகுதி சாரல் மழைப்பொழிவு இருக்கும் அந்த இடத்திற்கும் வரக்கூடிய நாட்களில் 16, 17, 18 மற்றும் 20, 23 என்று அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவோட அளவும் பரப்பும் சற்று கூடி இருக்கும். காய விடாது வறண்ட வானிலை ஒற்றுமொற்றமாக தென்மேற்கு பருவமழை விலகி போகுவது என்பதெல்லாம் இல்லை. சாரல் இருந்து கொண்டே இருக்கும். வானிலை என்பது படிப்படியாக மழைக்கு சாதகமாக தான் மாறும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை தராது, ஆனால் வானம் மேகம் சூழ்ந்து உங்களுக்கு ஒரு சாரல் சூழலாம் கொடுக்க தொடங்கும் பொழுது ஓரளவிற்கு நம்பிக்கை பிறக்கும். அது படிப்படியாக மாறும். இம்மாதம் 18ஆம் தேதிக்கு மேல் 23க்கு மேலே நல்லாவே மாறும். மாத இறுதியெல்லாம் நல்லா மாறி இருக்கும். அக்டோபர் மாதம் 3 வாரம் சிறப்பாகவே இருக்கும். இவையெல்லாம் நடக்கும். ஆகவே நம்பிக்கை கொண்டிருங்கள். ஆகவே சந்தேக பார்வையில் வானிலையை பார்த்து தாங்கள் குழப்பி கொண்டிருக்க வேண்டாம். மழைப்பொழிவு இருக்கிறது. வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவு காற்று பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை இணைந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தென்மேற்கு பருவமழை சாரல் மழை லேசான மிதமான மழைப்பொழிவாகவும் அவ்வப்பொழுது ஒரு சில நிகழ்வுகள் கனமழை பொழிவையும் கொடுக்கும். ஆகவே சற்றே இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்கு அதாவது தீவிரமடைய போகிறது என்கின்ற ஒரு வலுவான உறுதியான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கும் வரையும் வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு சாரல் மழைப்பொழிவு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமும் இருக்கும். ஆகவே இந்த சற்றே பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். நன்றி.